இருப்பது என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நம்ம இந்த தலைப்பில் பேச வேண்டிய முக்கியமான தேவையே அங்குதான் இருக்கிறது. இத்தா இருப்பது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் என்ன நினைக்கிறது என்றால், கணவனை இழந்த பெண்ணை ஒரு இருட்டறையிலே போட்டு பூட்டி வைக்க வேண்டும், ஒரு இருட்டறையில் போட்டு பூட்டி வைக்க வேண்டும், அந்த பெண்ணை கொடுமைப்படுத்த வேண்டும், இதுதான் இத்தா என்று நம்முடைய சமுதாயம் நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகிற வார எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புதிய சட்டம் சொல்லிக்கொண்டே வராங்க. சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்தால் கொஞ்சம் பெண்கள் வந்திருப்பார்கள், பார்த்தா மாற்று மத பெண்களாக இருப்பார், உள்ளே போக விட மாட்டாங்க. அவங்க தூர இடத்துலேருந்து கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. உதாரணமாக அந்த ஃபேமிலி சில நேரம் காலியில் ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, இருந்து பழகி அந்த வகையில் ஆறுதல் சொல்வதற்காக காலியிலிருந்து அந்த பெண்கள் சேர்ந்து வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிற சில மேதாவிகள், மார்க்கம் தெரியாத பெண்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், உள்ளே விடக்கூடாது, பெரிய சட்டு ஓடி வந்துடுவாங்க. அதை பார்த்துட்டு என்னமோ அந்த வீட்டில் விபச்சாரம் நடந்தது போன்றும், அந்த வீட்டில் யாரோ மதம் மாற்றம் செய்யப்பட்டது போன்றும் ஆக்ஷன் இருக்கும், கடுமையாக பரபரப்பாக ஆக்கி விடுவார்கள். வீட்டில் மிகப்பெரிய ஒரு அமர்க்களத்தையே உருவாக்குவார்கள். என்னென்றால், மாற்று மத பெண்கள் இத்தா இருக்கிற பெண்களை பார்க்கக்கூடாது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க என்று கேட்டால், இத்தா இருக்கிற பெண்கள் கண்ணாடி பார்க்கப்படாது. இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மளோட ஊர்லேயும் இருக்கிறது. இத்தா இருக்கிற பெண்கள் கண்ணாடி பார்க்கக்கூடாது, இத்தா இருக்கிற பெண்கள் நிலவில் வாசலுக்கு வெளியே வரக்கூடாது, இத்தா இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்ணுடைய உறவினர்கள், அதாவது அந்த பெண்ணுடைய சகோதரியின் பிள்ளைகள், சகோதரனின் பிள்ளைகள், இவர்களையும் அந்த பெண் பார்க்கக்கூடாது. இத்தா இருக்கக்கூடிய பெண் நோய் வந்தாலும் வெளியே வரக்கூடாது. வருத்தம், கடுமையான வருத்தம். இப்போ கடும் வருத்தம் பண்ணால் டாக்டர்கிட்ட போயாகணும், இல்லை இல்லை போயிடக்கூடாது. இத்தா மூத்தானாலும் மூத்தாக இருந்து நீ டாக்டர்கிட்ட போக முடியாது. வீட்டில் ஃபோன் வருது, யாரும் இல்லை, அந்த பெண் போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணினா இதான் முறிஞ்சிட்டு என்பது போன்றே ஃபத்வா கொடுத்து விடுவார்கள். இப்படியான நிறைய ஃபித்னாக்களை இதா இருக்கக்கூடிய பெண்களுடைய பெயரால் இன்று நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் இதா இருக்கக்கூடிய பெண் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அந்த பெண்ணுக்குள்ள ஒரு மிக முக்கியமான அம்சம், அவள் தன்னுடைய கணவனின் மரணத்தை கருத்தில் கொண்டு 4 மாதங்கள் 10 நாட்கள் கவலையோடு இருக்கிறார். இது ஒரு அம்சம். இரண்டாவதாக, அந்த பெண் அந்த 4 மாதங்களும் 10 நாட்களும் இன்னமொருவரை தான் திருமணம் முடிப்பதற்கு தயாரில்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் சின்ன வயசில் கணவன் மூத்தாகிறார், அப்போ பார்க்குற யாராவது அது ஒரு பெண்ணாக, ஒரு மனப்பெண்ணாக நினைத்து அந்த பெண்ணிடத்தில் வந்து கல்யாணம் கேட்பதற்கும் அல்லது வலிகளிடத்தில் வந்து கல்யாணம் கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ அந்த பெண் தன்னை ஒரு திருமணத்திற்காக அலங்கரித்து காட்டுகிற ஒரு பெண்ணை போன்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன, அந்த பெண் அலங்காரமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும். அந்த பெண் வந்து அலங்காரமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும். அப்போ என்ன கலர் உடுப்பு கொடுக்கணும், அலங்காரம் இல்லாத எந்த கலரும் கொடுக்கலாம். வெள்ளை தான் உடுக்கணும் என்று இல்லை, கருப்பு தான் உடுக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அந்த ஒரு கடும் அலங்காரம் இல்லாத எந்த ஆடையையும் அவள் அணிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, அந்த பெண் வந்து நகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னால் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற ஒரு பெண் தான் நகை நட்டுகள் அணிந்திருப்பார். எனவே இதா இருக்கிற ஒரு பெண் கவலையோடு இருக்கிறார், தான் திருமணத்திற்கு தயாரில்லை என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதா முடியும் வரைக்கும். எனவே அவர் நகைகளை அணியக்கூடாது. அது காப்பாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், கழுத்தில் போடுற செயினாக இருக்கலாம், அல்லது காதில் போடக்கூடிய மின்னியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நகைகளை அந்த பெண் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக,
அந்த பெண் வீட்டில் இருக்கும் போதும் நறுமணங்கள் தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருக்கும் போதும் நறுமணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும் போதும் நறுமணங்களை பயன்படுத்தக்கூடாது. அது இல்லாமல் ஒரு நிர்பந்தமான தேவை ஏற்படுமாக இருந்தால், நறுமணத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமான தேவை ஏற்படுமாக இருந்தால் அது மார்க்கம் அனுமதிக்கிறது. அப்போ பொதுவாக நறுமணத்தை தவிர்க்க வேண்டும். மூன்று விஷயம் சொல்லிட்டேன். நான்காவதாக அன்புள்ள சகோதரிகளே, இத்தா இருக்கக்கூடிய பெண் இந்த மேக்கப் பண்ணுறதை தவிர்க்க வேண்டும். மேக்கப் என்று சொல்லும்போது இந்த கடைகளில் விற்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டங்களை வைத்து, இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போன்ற க்ரீம்கள், இந்த பவுடர்கள் போன்றவற்றை வைத்து மேக்கப் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மருதாண்டி போன்றவற்றை வைத்து மேக்கப் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, கைகளுக்கு, நகத்திற்கு, அது பெருநாள் வந்தாலும் சரி, பெருநாள் வராவிட்டாலும் சரி, அந்த இத்த காலத்தில் அவர் இந்த மேக்கப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த பெண் வீட்டில் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் இத்தாவுடைய காலத்தில் ஒரு பெண் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆகும். இப்போ இத்தாக்குன்ற ஒரு டெண்ட் அடிச்சு இந்த இத்திகாஃப் இருப்பாங்களே ரமலான் காலத்தில், இத்திகாஃப் இருக்கும் போது பெரும்பாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குண்டு செப்பரேட்டாக ஒரு டென்ட் அடிப்பாங்க, பள்ளிக்குள்ளேயே ஒரு சின்ன கூடாரம், அதுக்குள்ளே தான் போய் இத்திகாஃப் இருக்கும். அது மாதிரி இத்தாரிக்கக்கூடிய பெண்களுக்கு தனி கூடாரம் அமைத்து தனி ரூம் செட் பண்ணணுமா? அவசியம் இல்லை, அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை. நம்மட வீட்டுக்குள்ளே இருந்தால் சரி, உள்ள போகிறதுக்கு, இத்தாக்குள்ளே நுழைகிறதுக்கு என்ன துவா ஓதுறது, என்ன ஃபார்மாலிட்டி? இத்தாக்குள்ளே நுழைகிறதுக்கு முதல் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது, ஒரு துவாவும் கிடையாது, ஒது செஞ்சுட்டு குளிச்சு அப்படியெல்லாம் கிடையாது. கணவன் எப்போ மௌத்தானாரோ, இன்றைக்கு கணவன் மௌத்துனா அண்டிலிருந்து அந்த பொம்பளை இத்தா தான், அந்த பெண்ணுடைய இதுதான் ஆரம்பம், இதுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அதே போல் இத்தாவிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. குளிச்சுட்டு ரெண்டரைக்கா தொழுதுட்டு ஒரு துவா ஓதிட்டு அதுக்கு பிறகு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்படி எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நாலு மாதம் பத்து நாள் முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லா, இத்தாவுடைய காலம் முடிஞ்சு. என்னுடைய அர்த்தம் என்ன? அவர் நல்ல கலர்ஃபுல்லான ஆடைகளை அணியலாம், மருதோண்டி போடுறா போடலாம், ரைட். அதே போல் இன்னும் ஒரு ஆணை திருமணம் முடிக்க விரும்பினால் திருமணம் முடித்து கொள்ளலாம். இதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுகின்றது, ரைட்.